வாசலிலை பாவிக்கு கையேந்த மழபொழிந்த முத்தத்தில மண்ணளைய பலனில்லை மண்ணளைந்த கையாலே மாபாவி என்றனக்கோ எம்மடி பிடிக்க கும்ப வில சோறு வைத்தார் கூட உன்ன எனக்கு வட்டியிலே அதை மாறி உன்ன இலையில் இட்ட சாதமாறு எடுத்து உண்ண பாவிக்கு பிள்ளை இல்லா சாப்பாடோ புழுவை வாரி உண்டது போல் மழை இல்லா சாப்பாடோ எனக்கு முன்னை வாரி கையம்மா கோலம் தனை அழிக்க மா கோலம் தனை அழிக்க மழலை ஒன்று இல்லை மன்ன கைபிடித்து விளையாட எனக்கு கை குழந்தை கத்தரிக்காத ஆட்டத்தில கைபறிக்க பாவித்து வண்டிக்க விளையாட நான் பாவி செண்டாளி பிள்ளை இல்லா பெரும்பாவி முதலை இல்லாமா பாவி இருஷி மலடி என்று என்னை எல்லாரும் இருசி பட்டம் மாறுவதப்போ இருசி பட்டம் நம்ம இனத்தாரோடு சேர்வதப்போ நான் பெண்ணாய் பிறக்கும் முன்னே மண்ணாய் பிறந்தே இல்லை மண்ணாக இந்த மண்டலத்தில் வாழ்ந்து வரும் மண்ணுடையார் என்று சொல்லி மாணிக்க கூலம் மோதித்த வேளார் உமார் எடுத்து சென்று மண் பாண்டம் செய்தல்லவோ இந்த மாநிலத்தில் பாவி மண்ணாய் பிறக்காவிட்டால் மரமாய் பிறந்தே இல்லை மரமாய் பிறந்திருந்தால் விஸ்வகுலத்தார் எல்லாம் வாழரங்கள் கோவிலுக்கும் கதவாகவே கோவிலுக்கும் பாவினால் குடியிருக்க வீடுகளாகவே கருக்கும் நிலையல்லோ ஒரு சிம்மாசனம் தேவர்களெல்லாம் எனக்கு தர்ஷனங்கள் மரமாய் பிறக்காவிட்டால் கல்லாய் பிறந்தே இல்லை கல்லாய் பிறந்திருந்தால் கொச்சு கருமரவர் கல் சிலையாய் செய்வல்லவோ திருச்செந்தூர் முருகனுக்கு சிலையாக எனக்கு எண்ணெய் காப்பும் தேனும் பாலும் இளநீரால் ஆயிரம் பேர் கையெடுத்து ஆயிரம் பேர் கையெடுத்து என்னை அடிதொழுது வணங்குவாரே நான் பாதகத்தை சண்டாளி பெண்ணாய் பிறக்கும் முன்னே ஒரு கோழியாகவாவது பிறந்திருக்க கூடாதாம் அண்ணா ஏன் தெரியுமா அந்த கோழி கிடைத்துதானா குப்பையில காலார் குப்பை கோழி குப்பையில காலாரும் கூட்டு கோழி கூட்டுக்குள்ள காலாரும் மோட்டு கோழி மோட்டுல காலாரும் படப்பு கோழி படப்புல காலாரும் சன்னல் கோழியை பார்த்திருக்கிறீங்களா சன்னல் கோழி அது சன்னலையே காலாரும் மரத்து கோழி மரத்துல யானை கோழி யானையில சுவர் கோழியை பார்த்தீங்கன்னா விடிய விடிய சுவர்லயே காலாரும் கோழி கதை அப்படி யமன்னுதானால் அது கிடையாதே மாடு சடைத்துதானால் அது மந்தையிலே இந்த பாவி சடைத்தனால் பாவி சடைத்தனால்
மதுளை வரமானது கிடைத்து மன கவலைகள் எல்லாம் எனக்கு தீர்ந்து மன மகிழ்ச்சியோடு வாழ்வது போ சுவாமி. எனக்கு ஒரு யோசனை தோன்றது, சொல்லட்டுமா? என்ன தெரியுமா, ஏதோ நான் வந்து நேரமோ என்னவோ தெரியல, இது வழங்கணும். எனக்கு ஒரு குழந்தை குட்டி கிடைத்த பாட்டில் நம்ம ஆர்க்கிடத்துல, நம்ம ஜோதிடத்துல, நம்ம இனத்தார்கிடத்துல, எத்தனையோ பேர்கிடத்துல எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள். அதுல நீங்க நல்ல ஒரு பிள்ளைங்க குட்டியுமா உள்ள ஒருக்கு தவுள குடும்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்து, ஐயா இந்த பாருங்க உங்களைத்தானே, உங்களுக்கு இரண்டாம் தரமா இன்னொரு கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு சொன்னா, ஏதோ அந்த அம்மா வர்ற யோகத்துல அவளுக்கோ அல்லது எனக்கோ ஒரு குழந்தை குட்டி கிடைக்கும். ஆகையினால நீங்க இரண்டாம் தரமா இன்னொரு கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொன்னா, இத காதல கேட்டாரோ இல்லையோ, ஐயர் சுவாமிக்கு வந்து கோபத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வந்துருச்சு. யாரை பார்த்தீங்களோ அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, பொஞ்சாதி மேல பாசம் இல்லாத இந்த வார்த்தையை சொன்னால் அவன் சந்தோஷப்படுவான். ஆமா பிள்ளை, இதை நானும் ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன், இது என்னுடைய வயல சொன்னா வருத்தப்படுவாயேங்கிறதுக்காக இவ்வளவு காலமா நான் பொறுமையில் இருந்தேன். இப்ப நீயா சொல்லிட்டே இல்லையா, பொண்ணு பாரு கல்யாணத்து பண்ணிடுறேன் அப்படிங்கறத சொல்லுவான். அட பாய் பிள்ள, அப்படியா நான் இருந்துட்டு இருக்கிறேன், எனது உயிர் தான் உனது உயிர், உனது உயிர் தான் எனது உயிர், நமது உடல்கள் இரண்டை தவிர உள்ளங்கள் ஒன்றுபட்டவை. முகத்தை தவிர நான் யார் முகத்தையாவது பார்த்திருக்கிறேன், எப்பவாவது பார்த்தது உண்டா? உத்தம புருஷன் பத்தினி தங்கம் அப்படின்னா அது நான் தான், பத்தினி தங்கம்னா அது நான் தாண்டி, நான் தாண்டி ஏன் சொல்றது தெரியுமா? அப்பேற்பட்ட என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டா ஏன் பாவி? இன்னைக்கு சொன்னது போல இனிமே என்னைக்காவது சொன்னது போட்டு வந்து வச்சே. ஆமா ஞாபகம் அப்படின்னு சொன்னாரு. என்னையா இது, நான் ஒரு வார்த்தைக்கு தானே சொன்னேன், இஷ்டம் இருந்தா செய்யுங்க இல்லன்னா விட்டுடுங்க, இதுக்காக ஏன் இப்படி உருமறீங்க அப்படின்னு சொன்ன. ஏன் உருமலடி? நான் உருமல்ல. ஏன் தெரியுமா, அதுல எவ்வளவு சங்கடங்கள் இருக்கு தெரியுமா? ரெண்டு பொஞ்சாதி கட்டினா அதுல அவ்வளவு சங்கடங்கள் எல்லாம் இருக்குது. சரி, சங்கடப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மேற்கொண்டு என்ன தெரியுமா பிள்ள, ஆயிரம் பொன் கொடுத்து டாலும் கொடுத்து டாலும் அள்ளி அள்ளி ஏ சுந்தரி, ஏ சுந்தரி, ஏ சுந்தரி, அழகு போல கிடையாதம்மா, அழகு போல கிடையாதம்மா, லட்சம் பண்ண கொடுத்துட்டாலும் ஒரு லட்சம் போல் கிடையாதம்மா, பாடி பொண்ண கொடுத்துட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மா, நமக்கு அன்று எழுதினவன் எவ்வளவு அடித்தழுத மாட்டானம்மா, இன்றைக்கு நமக்கு என்று இன்று நமக்கு என்று ஈசன் எடுத்தழுத மாட்டானம்மா, எடுக்கணும் மாட்டானம்மா. கண்டிப்பாய் நடக்கும் அம்மா, அந்த ஆண்டவனார் அமைத்தபடி உள்ள வழியே நடக்கும் அம்மா, அந்த பரமசிவன் அமைத்தபடி நமக்கு பக்குவமாய் நடக்கும் தங்கோ, எவுள்ள உடையவனார் அமைத்தபடி உண்மையுடன் நடக்குமேடி, அதனால் அஞ்சாதே மலையாதே, எவ்வளவு ஆயாசம் நீ கொள்ளாதே,
கோட்டையில் பெண் பிறந்தாலும் கோட்டையில் பெண் பிறந்தாலும் உள்ள பிறந்தாலும் தலையில் போட்ட விதிதம் பாதம்மா தலையில போட்ட விதிதம் பாதம்மா தேற்றினார் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுந்தராட்சியோ கண்ணால சொல்றதுக்கெல்லாம் தடை போடுறீங்க. இன்னொரு யோசனை சொல்லட்டுமா, நமக்கு தானே குழந்தை இல்லாம இருக்கிறது. நம்ம ஆழ்கடத்துல எத்தனையோ பேர்கிடத்துல எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள்ல நாம் ஒரு குழந்தைய தெத்தாக எடுத்து இருப்போம்னு சொல்லி கேட்டாள் சுந்தரி. அது ரொம்ப மோசண்டி ஏந்திரியம்மா, ரத்த ஒட்டாத குழந்தை இருக்கு பாரு. அது நடுநாள் நம்ம இடத்துல இருக்கவே நிற்காது பெண்ணே. நமது கற்பத்தில் தரிக்காத குழந்தை கடைசியோட நம்ம இடத்துல இருக்கவே நிற்காது. அந்த எண்ணமே உனக்கு வேண்டாம். இருந்தாலும் இத்தோடு அதை விட்டுட்டு அந்த எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாது என்று அவையும் அப்படி மழுப்பி பேசினார். கண்ணால இன்னொன்னு சொல்றீங்க கேக்குறீங்களா, தருமத்தை எவ்வளவு யோசிக்கிறோம், பொக்கிசமே காலியானாலும் பரவாயில்லை, உள்ள வாக்கியம் மட்டும் கிடைத்தால் போதும், தருமத்தை செய்யணும்னு சொன்னான். ஏய் இப்ப தண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்ன தெரியுமா, அந்த காலத்தில் உண்டான யானைகள் பெரிய பெரிய தவசிகள் எல்லாம் காசியில புறப்பட்டாங்கன்னா கன்னியாகுமரி அத்தம் வரையிலும் போவாங்க. பிளேன்ல போக மாட்டாங்க, ட்ரெயின்ல போக மாட்டாங்க, வேன்ல போக மாட்டாங்க, கப்பல்ல போக மாட்டாங்க, பாத யாத்திரை காலாலேயே நடந்து போவாங்க. அந்த யானைகளுக்காக வேண்டி ரோடுகளும் சாலைகளும் போட்டு வைக்கணும்னு சொன்னார் சுவாமி. சொல்றீங்களே செய்யுங்கன்னு சொன்னார். பணங்குடி என்ன பணம் இங்கதானே இருக்கு, அதுக்கும் ஷாவி குத்தி கொடுத்துட்டான். அந்த ஷாவி குத்தி வாங்கி கொண்டு வந்து பொக்கிடத்தை திறந்து போர்மான மட்டும் பணத்தில் எடுத்து அந்த தர்மத்தையும் கையாண்டு கொண்டிருக்கிறார். அது என்ன தருமோ குற்றோடு ஆலம் நல்லோ கண்ணு பூளிகளை அங்கு பாவன சௌஹரை தோடு போட்டார் படர்ந்த ஆலம் நல்லோ கன்றை அமாம சிற்றாலம் கன்றை வைத்தார் கன்னியாகுமரி வரை ரோடு போட்டார் அவர்கள் கண்ணு புள்ளி பதியம் போட்டார் இன்னும் ராமேஸ்வரம் அங்கு தனுஷ்கோடி தனுஷ்கோடி காசியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி அத்தவரையிலும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முதல் கொண்டு நம்ம மண்டபத்தில் இருந்த தங்கச்சியோட மக்காளோட பாதையாக ரோடுகளும் சாலைகளும் போட்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி வந்து திறந்து வச்சு இப்ப எல்லாரும் போய்கிட்டு வந்ததுக்காக அந்த விதமான ஒரு தளர்வு பத்தி எல்லாம் இந்த சொப்பு குட்டி நல்ல சுந்தராட்சி என்ற என்ன தருமத்தை இவர்கள் செய்தாலும்
என்ன தருமத்தை இவர்கள் செய்தாலும் செய்தாலும் ஏதாயினும் இவர்க்கு குழந்தை இல்லை குழந்தையே இல்லை இல்லையே ஆட்சி அம்மாவோ சமதியாளன சுவாமியை பார்த்து சுவாமி தர்மத்தை செய்தால் சந்ததி பாக்கியம் ஒன்றுன்னு சொன்னீங்க காலியாயிடும் போல் இருக்கிறது பிள்ளை பாக்கியத்தை பற்றிய தகவலே இல்லையே இதுக்காக நான் போராமை கொண்டு சொல்லவில்லை ஐயா ஏன் தெரியுமா ஒரு சொல்லுக்காக சொல்றேன் என்ன தெரியுமா எந்தரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து எந்தரத்து பெண்கள் எல்லாம் ஏழு பிள்ளை தாயான ஏழு பிள்ளை தாயான நான் பக்கம் வைத்து சொன்ன பிள்ளை பக்கம் வைத்து இந்த பாதகத்தி சண்டாளி பாதகத்தி சண்டாளி பாரிபோல் இருப்பதென்ன பாரிபோல் பாரிபோல் இருப்பதென்ன இருப்பதென்ன அந்த குளத்தாம் கரையோரம் குடம் எடுக்க போராட்டம் கிணத்தாம் கரையோரம் எனக்கு தண்டி தூக்க போராட்டம் ஏன் தெரியுமோ அவசர மனமுறையில் ஒரு குடம் தண்ணீர் எடுத்து விட்டு வருவோம் என்பதாக கழுத்துங்கிற பக்கமோ கிணத்துங்கிற பக்கமோ வாய்க்காங்கிற பக்கமோ பம்பு பக்கமோ போனேன்னா அங்கே உண்டான பெண்கள் அனைவரும் உண்டான வச்சிருந்து ஏண்டி இப்படி அவசரப்படுறேன் நாங்க ஏன் காலு பிள்ளை காரி கை பிள்ளை காரி அவசரப்படுறோம் உனக்கு எந்த புள்ள எழுது உன் காலு புள்ள எழுதா உன் கை புள்ள எழுதா உன் வாய் புள்ள எழுதா ஒத்து புள்ள எழுதா எந்த பிள்ளை அழகும் வேகமா வந்துட்டு இருக்கிறேன் என்று பிள்ளை இல்லாத பதவி பற்றி சொல்லி பேசாத பற்றி இல்லை பேசாத அப்படி பாராட்டம் போராட்டம் தாய்க்கு பிள்ளை இல்ல ஏமன்னா மாராட்டம் மாறாட்டம் 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 மழை இல்ல மாறாகட்டும் மழை இல்ல பாதிக்கு மழை இல்ல மாறாகட்டும் இருந்து கொண்டிருக்கின்றதை கண்ணால இப்படியே கொஞ்ச காலத்துக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னார் என் முளைக்கே ஏதாச்சும் போராடியப்பட்டாலும் ஏற்படும் போல் இருக்காது லூசு லூசு ஆகையினால புள்ள பாக்கியத்துக்கு ஏற்பாடுகளும் பண்ணுங்க ஐயா என்று சுந்தராட்சியான அவள் அவ்வளவு வருத்தத்துக்குரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கடைசியா ஒரு வார்த்தையை சொன்னாள் என்ன சொன்னாள் எப்படி சொன்னாள் தெரியுமா ஏமன்ன சாலையில நின்ற மாறான்
கையா நின்ற மாதா நம்ம சரக்காரோடு சேர்வோடு சுவாமி நம்ம காத்தாரோடு சேர்வோடு சுவாமி எனக்கா காய்ப்பாமித்தாரோடு சேர்வோடு எப்படியா தைரியமா இருக்கிறது? எனக்கு வயசு என்ன ஆச்சு? சரி அதை விடுங்க, இன்னொன்னு சொல்றீங்க கேக்குறீங்களா? நமக்கு தானே குழந்தை இல்லாம இருக்கிறது. ஒரு யோசனை சொல்லட்டுமா? நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கதோ கிடைக்காமல் போகுதோ? கை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறேன். ஒரு காரான் கன்றை வளர்த்து வருவோமான்னு சொன்னாள். ராஜியம்மா, இது நான் நினைச்சேன்டி, நீ சொல்லிட்ட. உனக்கு முன்னோட்டி சொல்லிருக்கிறேன் இல்லையா, நமது உடல்கள் இரண்டே தவிர உள்ளங்கள் ஒன்று மட்டுமே. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. இது உடனே ஏற்பாடு பண்றேன்டி. கண்ணுங்குடி உடனே பணம் கேட்டார். உடனே ஆச்சியம்மா அப்பவும் சாவி கொத்து தான் கொடுத்தான். அந்த சாவி கொத்தை கொண்டு வந்து போக்குவரத்தை திறந்து அப்பதான் எண்ணி எடுத்தாரு. ஒரு 500 ரூபாய் அப்பதான் எண்ணி எடுத்தாரு. ஒரு 500 ரூபாய் எடுத்து உடனே காராங்கனுக்கு தகவல் போட்டார். காராங்கனுக்கு தகவல் போடுறப்பா அவருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருச்சு. என்ன தகவல் தெரியுமா? நமது ஆழ்வார்குறிச்சியை அடுத்துள்ள சிவசைலம் என்ற ஒரு புண்ணியஸ்தலம் இருக்கிறது. அந்த புண்ணியஸ்தலத்துல ஒரு காராங்கன் ஏலம் போகிற தகவலை தெரிந்தார். உடனே அங்க போய் அதுக்கு உண்டான ஆளை பிடிச்சி அந்த காராங்கண்ண ஏலத்தில் பிடிச்சு வந்தார். ஏலத்திலே எடுத்துக்கொண்டு வந்து கை குழந்தைக்கு பதிலாக அந்த காராங்கண்ண வளர்த்துட்டு இருக்கிறாங்க. பாலகனுக்கு பதிலாக பசுங்க வளர்த்துட்டு இருக்காங்க. பிள்ளைக்கு பதிலாக அவ்வளவு பிரியமா வளர்த்துட்டு இருக்காங்க. கட்டி போடுறதே கிடையாது. தலைவாசல இருந்து அடுப்பாங்கரைக்கு வரும், அடுப்பாங்கரில் இருந்து தலைவாசலுக்கு போகும். அப்படி இருந்துகிட்டு இருக்கிற போதுதான் கதை என்ன நடந்துட்டு இருக்கு. நம்ம அம்பா சமுத்து நட்டு அகஸ்தியாரின் கோவில் இல்ல சித்திரை வேசுவை ஒட்டி என்ன சிறந்ததொரு பங்குனி மாத்துல பங்குனி
அலர்ந்த ஒரு திருநாள் அந்த திருநாள் பார்க்க வேண்டும் என்று ஐயர் திறமையுடன் ஐயர் அவர் பிறப்பிடவே ஆட்சியம்மா வருவாளாம். தமது ஐயரை போய் அருமையுடன் சொல்லுவாளாம், எங்கனவா ஐயர் சுவாமி, எங்கனவா தாங்கள் எங்கே இப்போ போறீர் ஐயா? நானும் கூட வருவேன் என்றாள். அதனை காதில் கேட்டதோரு ஐயன் சுவாமி சொல்லுவாரா, ஏ புள்ள ஆஜி அம்மா எனது வார்த்தை கழுதாய், அகஸ்தியருடைய கோவிலுக்கு எட்டாவது நாள் பார்க்கறதுக்காக போறேன்னு சொன்னார். சுவாமி இன்னும் இது என்ன விட்டுட்டு போறீங்க? அம்பாசமுத்திரத்துல எட்டாந்து நாள் சொன்னா ரொம்ப பெருசா பேசுவாங்க. எங்கள் ஊர் கரடிக்குச்சியில ஏழாந்து நாள், அம்பாசமுத்திர எட்டாவது நாள், ஒன்பதாவது திருநாள் தான் முக்கியமன்ற, பத்தாவது திருநாள் தான் சித்திர விஷ்ணு காட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த எட்டாம் திருநாள் சொன்னா நம்ம பெருசா பேசுவாங்க. சுவாமி எனக்கு பார்க்கணும் போல அவளா இருக்கு, நானும் உங்க கூட வரேன்னு சொன்னா. உன்னை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் கிடையாது, உன்னை அழைச்சிட்டு போனேன் நம்ம காரங்கண்ண என்னடி பண்றது அப்படின்னு கேட்டார். சுவாமி காரங்கண்ண பத்தி எங்க வரப்படுறீங்க? அதையும் கூட கூட்டிட்டு போவோமே அப்படின்னு சொன்னாள். யாச்சியம்மா கூடுத்துல கண்ணூடி எல்லாம் பிடிச்சு போனா கூடுத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? என்னைய ஆளுங்க இந்த கண்ணூடி எல்லாம் வீட்டுல கட்டிப்பட்டு வந்தானே, இதெல்லாம் ஏன் கூடுதல பிடிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்னடி பண்றதுன்னு சொன்னார். சுவாமி அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் காரங்கண்ண கட்டி போட்டு போவோமே, உடனே அதை காதலி கட்டுறேன், அதுதான் நியாயம் சொல்லி உடனே ஒரு 500 ரூபாய் வாங்கி தும்பு கடைக்கு போய் தும்பையை கொண்டு வந்து கண்ணு குட்டி கழுத்துல ஒரு கண்ணி, கழுத்துல ஒரு கண் பலமா முறையில கட்டிப்பட்டு விட்டு ஆச்சியம்மாவை கையில பிடித்துக் கொண்டு, கைய பின்னாடி கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, கைய பிடிச்சுக்கா, நீ கைய பிடிச்சுக்கா, ஏன் தெரியுமா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு கூட்டத்துல, அப்புறம் நான் அவசரத்துல வாங்கைய பிடிக்கணும் சொல்லி அடுத்த கையை பிடிச்சிருவேன், புடிச்சு சொன்ன கூட்டத்தில் உள்ளவங்க கொண்டு விடுவாங்க, ஆகையினால நீயே கைய பிடிச்சுக்கோன்னு சொன்னாரு. உடனே ஐயர் சுவாமி கையச்சி பிடிச்சு அம்பாசமுத்திரத்தில் எட்டாந்து நாள் பாத்துட்டு இருந்தாங்க. அங்க திருநாள் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே பங்குனி மாதமா கோடி நேரமாச்சா, கோடி நேரம் என்ன பயங்கரமா மின்னி கொண்டிருந்தது, இடியுடைய சுத்தாங்க மாட்டாதீங்க இந்த காராங்கன்றோ அங்க எங்கன்னு துள்ளி துடித்துக் கொண்டிருந்தது. தும்பு ஏற்கனவே புது தும்பு, சின்ன கழுத்து நமக்கு கொஞ்சம் கூர்மையா இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா கருக்கு நறுக்கு நறுக்கு கருக்கு நறுந்து தும்பு படக்கு நறுந்து போச்சு, காராங்கன்று துள்ளி துள்ளி வந்து கொண்டிருந்தது. அப்போ தோட்டத்து பக்கம் வந்தப்போ தவறி போய் தோட்டத்து கிணத்துல விழுந்து இறந்து போச்சு, தப்பி வேற வழி இல்லாத முறையில் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து காரங்கண்ட வந்து போச்சு இல்லையா? அம்பாசமுத்திரத்திலே எட்டாந்து நாளை முடித்து ஐயர் சுவாமியும் ஆச்சியம்மாவும் தம்முடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஐயர் ஓடி போய் கண்குட்டி தான் பார்த்தார், கன்றுக்குட்டியை காணவில்லை, தும்ப அறந்திருக்கிறது அப்படிங்கிற விவரத்தை கண்டுபிடித்தார். உடனே தோட்டம் பூராவும் வந்து தேடி பார்த்தார், காரங்கண்டை பற்றிய தகவலே இல்லை. ஆச்சியம்மா பொழுது அடைஞ்சு போச்சுடி, இனிமே இருட்டுச்சு இல்லையா, எனக்கு கண்ணு அவ்வளவு சரியா பத்தாது, ஏன்னா இந்த மாலக்கண்ணு சொல்லுவாங்க இல்லையா அந்த கண்ணு எனக்கு, நான் காலையில தேடுறேன் என்று ஐயர் சுவாமி படுத்திருக்கிறாரு, படுத்த மனுத்தனுக்கு தூக்கமே வரல, விடிய விடிய முடிச்சுட்டு இருந்தாரு, விடிய இருக்கு சாமத்துக்கு பண்ணமே எழுந்திருத்து. ஆச்சியம்மா வீட்டு பார்த்து கூட பக்கத்து ஊர்ல காணக்குட்டி கேட்டு வரேன் சொல்லி உடனே மேற்கே மங்கமாவை சென்று விக்கிரம் ஊர் புறவும் தேடி பார்த்தாரு, ஒன்னும் தகவல் இல்லை. அப்புறமா அடிவாரம் கொட்டந்தல வந்து தேடி பார்த்தாரு, அங்கெல்லாம் காணல. திரும்ப அங்கிருந்து வந்து நம்ம டானப்பாறையா ஆம்பூர் கத்தப்புள்ள ஒரு ஆழ்வார்குறிச்சி சிவசையில வரையிலும் தேடி பார்த்தார், ஒன்னும் துப்பில்ல. அப்புறமா இங்கிருந்து பாப்பாங்குளம் மாதிரியா பட்டமுடுக்கு நம்ம காக்கேநல்லூர் மன்னார் கோவில் வாகிக்குளம் கோவில் குளம் அம்பாசத்தை வரும் தேடி பார்த்தார், ஒன்னும் துப்பில்ல. அப்புறமா இங்கிருந்து வந்து கோடரங்குளம் மாதிரியாக நம்ம ஆலடியூர் ஏர்மலபுரம் செட்டிமேடு கிழசிங்கம்பட்டி மேலசிங்கம்பட்டி தெற்கு பாப்பாங்க வைராவி குளம் வரையிலும் தேடி பார்த்தார், அங்கெல்லாம் ஒண்ணும் துப்பில்ல. அடையக்கரங்குளம் பாதையாக விக்கிரமங்க வந்து சேர்ந்தார், முட்டுக்கு புழுதி ஏறி போச்சு,
சரி காலையே மாதம் சுத்தம் செய்வோமே என்று ஐயர் சுவாமி வாளி எடுத்து கிணத்து பக்கமா வந்து வாளியை கொண்டு கிணத்துல போடுறாரு. வாளி முங்க மாட்டேங்கிறது ஏன்னு சொல்லி அப்படி எட்டி பார்க்கிற போதுதான் காரங்கண்ணு கட்ட போதும் வந்துட்டு இருக்கு. ஆச்சியம்மா காரங்கண்ணு செடி எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு நம்ம தோட்டத்து கிணத்துல விழுந்து இறந்து எடுக்கிறது. இந்த காராவை கொண்டு தோஷம் தீர்க்க வேண்டுமே ஆனால் காசிக்கு பணம் தாண்டி தீரும். நான் காசிக்கு போயிட்டு வரேன் என்று காய் வஸ்திரம் அணிந்து கொண்டு காசு காவடி கட்டி மனதுள்ள வைத்து காசு பொட்டணம் கட்டி மனதுள்ள வைத்துக் கொண்டு போயிட்டு வரேன். ஆச்சியம்மா விடுவாக்கல பார்த்துக்கோடி ஐயர் இல்லாத வீடு ஜோசி வெளியில போகாத என்று ஆச்சியம்மாவிடம் சொல்லி ஐயர் காசியை போக போயிட்டார். ஐயர் காசிக்கு போன ஐந்தாவது மாதம் ஆச்சியம்மா குளிக்கிறதுக்காக வர்றார். என்ன அஞ்சு மாசமா குளிக்காமலாம் சொல்லி கேட்காதீங்க. தோட்டத்து கிணறு இருக்கு இல்லையா அதுல வாழைய போட்டு இறச்சி இறச்சி குளிச்சு அந்த அம்மாவுக்கு அழுத்து போச்சு. இன்றைய தினம் ஆற்றங்கரையிலே சென்று முங்கி குளிச்சு வருவோமே என்ற அந்த முங்கி குளிக்கிற ஆசையில ஆச்சியம்மா அன்னைக்குத்தான் வீட்டை விட்டு வெளியில வர்றா. எப்படி வந்தா அவள் தலையிலிட்ட எண்ணையோடு எண்ணையோடு தலையிலிட்ட அவள் தலை புன்ன மஞ்சளோடு மஞ்சளோடு